பார்வையாளர்களுக்கு வணக்கம். நாம் இப்பொழுது காண இருக்கும் காணொளி எரித்தனமான எண்ணத்தால் கட்டுப்பட்டுள்ள ஆளுமை கோளாறு என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். இது உளவியல் முக்கியமான ஒரு பர்சனாலிட்டி டிசார்டர் என்று சொல்லப்படுகிறது. இதை வந்து நம்ம பார்ப்போம். சில பேர் பார்த்தீங்கன்னா வெறித்தனமான எண்ணம் வச்சுருப்பாங்க, அது ஒரு அதனால் கட்டுப்பட்டு செயலாற்றிட்டு இருப்பாங்க. இது வந்து ஒப்சசிவ் கம்பல்சிவ் பர்சனல் டிசார்டர் அப்படின்னு சொல்கிறது. அவங்க நிறைய வந்து ஒழுக்கமாக இருக்கணும், அந்த ஒழுக்கம் அப்படி தான் இருக்கணும், பர்ஃபெக்ஷனாக இருக்கணும் ஒவ்வொரு வேலையும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் அவங்களுடைய தனித்திறமைகளாக வீணாக போகும். இந்த கருத்து இது மாதிரி ஆளுமை கோளாறு உள்ளவர்கள் உலகத்தில் மக்கள் தொகையில் ஒரு விழுக்காடு இருக்கிறாங்க என்றது தெளிவாக தெரியுது. இந்த ஆளுமை கோளாறு உள்ளவர்களை எப்படி நாம் இனம் காண்பது என்பது அப்படின்னா, இதில் 8 விதமான கருத்துக்கள் சொல்லப்படுது. அதில் 4 விதமான கருத்துக்கள் தொடர்ந்து ஒருத்தருக்கு இருந்தால் அவர்கள் வந்து இந்த ஆளுமை கோளாறு உள்ளவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம். முதல் வகையான என்ன கருத்து என்னன்னா, முக்கியமான கருத்து, முக்கியமான ஒரு கருத்தை வந்து அதில் ஈடுபடுறதை விட அதோட தொடர்புடைய சின்ன சின்ன கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதனால் முக்கியமான கருத்தை போட்ட விட்டுடுவாங்க. இவளுடைய இதில் வந்து முக்கியமான இது ஒரு கருத்தாக இருக்குது. அதாவது நுட்பமான விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்களுக்கு தான் முக்கியத்துவம் தருந்து அதனுடைய முக்கியமான இதை வந்து கோட்டை விட்டுடுவாங்கன்றது தான் இதனுடைய கருத்து. அடுத்ததாக இவர்கள் பொறுத்த வரைக்கும் எதுக்கு எடுத்தாலும் வந்து பர்ஃபெக்ஷன் பார்ப்பாங்க. இது வந்து முழுமையாக இருக்கணும், இது எனக்கு பிடிக்காது, முழுமையாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வேலைகளை பார்த்தீங்கன்னா நிறைய வேலை வந்து கம்ப்ளீட் ஆகாமல் கிடக்கும். முழுமைப்படையாமல் ஏகப்பட்ட வேலையை வச்சுருப்பாங்க. அவளுக்கு இருக்கிற ஒரு குணமாக இது தெரியும். இதை சில பேர் வந்து அந்த ஒர்க்கில் வந்து அதிகமான ஈடுபாடு, அந்த ஒர்க்கை தொடங்க தொடர்ச்சியாக ஈடுபாடு அதில் காமிக்கிறதுனால அவங்களுக்கு அந்த ஹாபீஸ்ன்னு சொல்லக்கூடிய அது மாதிரியோ அல்லது வந்து பாஸ்ட் டைம் சொல்லக்கூடிய அது மாதிரி விஷயங்களோ ஈடுபாடு இருக்காது. அவங்களுக்கு நண்பர்கள் ஒன்றும் குறைவாக தான் இருப்பாங்க, நண்பர்களும் அதிகமாக அமைய மாட்டாங்க. அவங்க வந்து முக்கியமாக சொல்லப்படணும்னா அவங்களுக்கு ஒரு 4வது காரணி அப்படி சொல்லலாம், ஒழுக்கமும் அறம் பயன்பாடு இது மாதிரி ரொம்ப வலியுறுத்தி சொல்லுவாங்க. அதனால் அவங்க மனசாட்சி அதிகமாக அவங்களுக்கு பற்றி பேசுவாங்க. அது வந்து இதுக்கத்தான் ஐயம் கொள்ளுவாங்க. இது வந்து இந்த கருத்து வந்து மதம் சார்ந்ததுக்கோ பண்பாடை சார்ந்ததுக்கோ இது பொருந்தாது. இது 5வது காரணமாக சொன்னால், மனதுக்கு எவ்வகையிலும் பிடித்தம் இல்லாத இந்த கலைநுட்பம் இல்லாத நிறைய பொருள்களை இவங்க சேமித்து வச்சுருப்பாங்க. அது எந்த விதத்துலேயும் அவர்களுக்கு பயன்படாது, மற்றவங்களுக்கு பயன்படாது. அந்த மாதிரி ஒரு பொருள்களை பழைய பொருள் இது அப்படின்னு சேர்த்து வச்சுருப்பாங்க. இது அவர்களுக்கு ஒரு முக்கியமான குறைபாடுன்னு சொல்லலாம். மற்றவர்களுடன் இணைந்து இவங்க ஒர்க் பண்ண மாட்டாங்க, மற்றவர்களுக்கு வேலையை பகிர்ந்து கொடுக்க மாட்டாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு குறைபாடாக தெரியுது. 7வதாக சொன்னப்படம்னா, தானும் சாப்பிட மாட்டாங்க, மற்றவங்களையும் சாப்பிட விட மாட்டாங்க, கஞ்சத்தனமாக இருப்பாங்க. வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய நிகழ்வு ஒன்று அசம்பாவது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பணத்தை சேர்க்கணும்னுட்டு மூச்சு பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது இவர்களுடைய குறைபாடாக தெரியுது. கடைசி 8வது காரணம், எப்பொழுதும் விரைப்பாகவும் இது பிடிவாதமாகவும் விரைப்பாகவும் பிடிவாதமாக இருப்பாங்க. இந்த குறைபாட்டில் இருக்கிற ஒரு விஷயம் இது. இப்போ எழுத்தானமான எண்ணத்தால் கட்டுப்பட்டுள்ள ஆளுமை கோளாறு உள்ளவர்களை பற்றி இப்போது பார்த்தோம். இப்போது ஒரு சிறிய கதையை சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். நரியும் மரவெட்டையும். மரவெட்டைக்கு நிறைய கால் இருக்குதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நரி ஒரு பக்கம் அப்படியே போயிட்டு இருக்கப்ப மரவெட்டை நகர்ந்து போயிட்டு இருக்குது. இது மரவெட்டி இந்த நரி நிற்க சொல்லிச்சு, உனக்கு கால் நிறைய இருக்குது, எந்த காலை முதல்ல எடுத்து வைக்கிறேன்னு நான் பார்க்கணும், அதனால் கொஞ்சம் நில்லு, நான் மெல்லமாக நவறு, நான் எந்த காலம் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு.
அந்த மரவட்டை நறுந்துச்சு. அதனால் ஒரு காலை கூட எடுத்து வைக்க முடியல. என்னால் அந்த மரவட்டை சுழித்து என்னால் நடக்க முடியாது. நீ செய்கிறன்றதை நான் பார்த்துட்டு இருந்தோம்னா என்னால் என் வேலை வாழ்க்கையை ஓடாது. அதனால் நீ போ, நீ நான் என் வழிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மரவட்டை கிளம்பிடுச்சு. சில பேர் வந்து இந்த தேவையில்லாமல் கிரிட்டிசிசம் பண்ணிகிட்ருப்பாங்க, ஃபேக்ட் செக்கிங் அப்படின்னு பண்ணி ஃபேக்ட் செக்கிங் பண்ணிகிட்ருப்பாங்க. இதெல்லாம் வந்து பொதுவாக வந்து வாழ்விலுக்கு பொருத்தமில்லாதது. அவர்கள் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, படைப்பாளிகளுக்கு தான் உலகத்தில் முக்கியத்துவம் இருக்கிறதே தவிர இவர்களுக்கு இப்போ முக்கியத்துவம் உலகத்தில் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. இதுவரைக்கும் இந்த இதை வந்து ஆளுமை கோளாறு பற்றி தெரிந்து கொண்ட எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.